ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு படத்தோட ஒஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ், துரை செந்தில் குமார் அவரோட இயக்கத்தில் சத்யஜோதி ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷன்ஸில் தனுஷ், மெஹரன், ஸ்னேஹா, நவீனோட நடிப்பில் விவேக் அண்ட் மர்வின் இவங்களோட பயங்கரமான இசையமைப்பில் வரப்போகிற படம் தான் பட்டாசு. பொங்கலுக்கு பட்டாசாக வெடிக்க போதுங்க. ஸோ ஒஃபிஷியல் ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் படன் பட்டாசு மாதிரி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய விஷயம் தோணுது. ஃபர்ஸ்ட் விஷயம், தனுஷ் வந்து நடிப்புக்குன்னே பிறப்பெடுத்து வந்தவரா அப்படிங்கிற கேள்வி வருது. பிகாஸ் ஒரு கேரக்டர் ஆகட்டும், ஒரு லவ் ஆகட்டும், ஒரு ஸ்டன்ட் சீக்வென்ட் ஆகட்டும், அப்படியே மாறி பண்றாரு. சோ ஸ்னேஹா அண்ட் தனுஷ் காம்பினேஷன் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். பல வருடங்களுக்கு கழிச்சு பயங்கரமா இவங்களோட காம்பினேஷன் இப்ப வரப்போது. சோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இந்த காம்பினேஷனுக்காகவே ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. சோ இவங்களோட காம்பினேஷன் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம தனுஷ் ஒரு சண்டே வீராங்கனர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி இப்படிக்கா இந்த காலத்துல பப்ஜி எல்லாம் விளாண்டு அது ஒரு பயங்கரமான ஒரு தனுஷ். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங்ல இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற கனெக்டிவிட்டி மேபி அப்பா பையனா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சோ மேபி பேக் ஸ்டோரியில நம்ம தனுஷும் ஸ்னேகாவும் வருவாங்க. இப்ப இருக்கிற ஸ்டோரியில நம்ம பட்டாசான இப்ப நம்ம சேல தனுஷும் அந்த மெஹரனும் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதில பாக்ஸிங் எப்படி கனெக்டிவிட்டி ஆகுது, சோ என்ன மாதிரி ஒரு மையத்துல பாக்ஸிங் கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கறதா நம்ம படத்துல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சோ எஸ், ஒரு ஒரு ஷார்ட்டும் வேற லெவலுங்க. அந்த ஷார்ட் விட ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் உண்மையான. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டைங்கிறது ஒரு கலை. இப்பதான் சண்டை வந்து நம்ம அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் எல்லாம் பண்றோம், பட் அப்ப வந்து சண்டைங்கிறது ஒரு கலை. அந்த கலை வந்து பாத்தீங்கன்னா கை இப்படி வைக்கணும், கால் இப்படி வைக்கணும், ஒரு சண்டையில பார்த்தீங்க ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கும். சோ அந்த அழகு, அந்த நளினத்தை, அழகான ஒரு விஷயத்த, அந்த கம்பீரத்தோட அந்த கலையை வந்து அழகா நம்ம தனுஷ் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லயே அழகா காமிச்சிருப்பாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி விளையாடுற இப்ப இருக்கிற தனுஷும் அழகா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாரு. சோ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு மவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்க. ட்ரெய்லரே வேற லெவல பட்டாசா இருக்கா, டயலாக்ஸ் அதை விட பட்டாசா இருக்கு. சோ அப்பாவோட பேரை எந்த இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸான டயலாக் வருது. அந்த டயலாக் வேற லெவல தரமா பின் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல பாட்டு சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி பப்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சமடு சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அந்த காலத்து கலையும் இந்த காலத்து காதலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி கேம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட்டாசு கண்டிப்பா பொங்கல் எதுமா பொங்கல் சாப்பிடுறீங்களோ இல்லையோ பட்டாசா பட்டாசு படத்தை பார்க்கணும். ஸோ தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஒஃபீஷியல் ட்ரெய்லரை பாருங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க. எனக்கு தனுஷ் தான் ஃபுல் ஃபிளெச்சா தனுஷ் பிடிச்சிருக்கு. உங்களோட ஃபேவரட் என்னங்கிறது கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு நீங்க பட்டாஸ்க்காக ஸ்பெஷல் என்ன காத்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கார்டஸ்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கும். அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் வின் பண்றீங்க. அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதன் முறையாக ரஜினி வந்து போலீஸா நடிச்ச திரைப்படத்தோட பேர் என்ன? ஆப்ஷன் ஏ பாண்டியன், ஆப்ஷன் பி கொடி பறக்குது, ஆப்ஷன் சி மூன்று முகம், ஆப்ஷன் டி தர்பார். இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியா டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க.